ஹலோ மக்களே, இதுவும் மார்வி டெக் தமிழ். நான் தான் மார்வி. ஸோ போன வாரம் நம்ம கூகுள் கீபோர்டில் இருக்கிற சில டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஃபீச்சர்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற யூடியூப்ல இருக்கிற சில டிப்ஸ் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பொதுவாகவே யூடியூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச எல்லா வீடியோவும் பார்க்கறதுக்கு, தென் லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதா இருக்கு. கீழே அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்து ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, அதையும் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நம்ம வீட்டுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். ஸோ பேக் டு த டாபிக். இந்த வீடியோல நம்ம யூடியூப்ல இருக்கிற சில சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பேசாம டேக்கிள் பண்ண வீடியோல போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த யூடியூப்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே கூகுள் குரோம்ல யூஸ் பண்ற மாதிரி இன்காக்னிட்டோ மோட நம்மளால யூடியூப்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா, யூடியூபோட லைப்ரரி அந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. மேலே உங்களோட அக்கௌண்ட் லோ இருக்கும், அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேர்ன் ஆன் இன்காக்னிட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே காட்டும். அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க யூடியூப் இன்காக்னிட்டோ மோடுக்கு போயிடும். ஸோ இதனால நீங்க ப்ரௌஸ் பண்ற விஷயம் எல்லாமே டெம்பரரி உங்க போன்ல எதுவுமே சேவ் ஆகாம இருக்கும். நிச்சயமா இது உங்களுக்கு யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்த சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, யூடியூப்ல நம்ம ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட மணி நேரத்தை செலவு பண்றோம். நம்ம ஃப்ரீயா இருக்கிற முக்கவாசி நேரத்தை யூடியூப்ல தான் செலவு பண்றோம். ஸோ நீ அதிகமா யூடியூப் யூஸ் பண்றடா, போய் வேற வேலை இருந்தா பாரு, இல்ல போய் தூங்கு அப்படின்னு ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு ட்ரிக். இதுக்கு நம்ம யூடியூபே தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா ட்ரிக்குமே யூடியூப்குள்ளேயே இருக்கு, அதாவது யூடியூப் ஆப் உள்ள. ஸோ இப்போ நான் சொல்ல போறது, இதை நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி லைப்ரரிக்கு போயிட்டு தென் அப்படியே உங்க அக்கௌண்ட் லோ கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய் ஜென்ரல் செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிமைண்ட் மீ டு டேக் அ பிரேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா, என்ன டைம்குள்ள உங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த டைம் நீங்க கண்டினியூ யூடியூப் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீ ஃபுல்லா யூடியூப் பார்த்துட்டா ஒரு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு யூடியூபே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். இதை நீங்க வேணும்னா உங்களுக்கு டைமர் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ரிமைண்ட் மீ வென் இட்ஸ் பெட் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான், ஆனா இது நைட்ல. நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ தூங்கு அப்படின்னு யூடியூபே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். யூடியூப் நீங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நிச்சயமா யூடியூப் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். சோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான், நம்ம எல்லாருக்குமே இது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், பட் இதுவும் ஒரு ஃபீச்சர் தான், டார்க் மோட். ஸோ டார்க் மோட் இப்போ பிரபலமா நிறைய பேர் போன்ஸ்ல டிஃபால்ட்டா கொடுக்க ஆரம்பிச்சு. ஒரு நீங்க பழைய போன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டார்க் மோட் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு டிஃபால்ட்டா செட்டா இருக்காது. ஒரு போன டார்க் மோட் இல்லைன்னா கூட நீங்க இந்த மாதிரி யூடியூப்போட ஆப்ல செட்டிங்ஸ்ல போய் நீங்க டார்க் மோட் வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா, அதே மாதிரி லைப்ரரிக்குள்ள போய் உங்க அக்கௌண்ட்ல கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்ல போய் ஜென்ரல்ல போனீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூஸ் டார்க் தீம், யூஸ் டிவைஸ் தீம், லைட் தீம், டார்க் தீம் ரெண்டுமே இருக்கும். டிவைஸ் தீம் அப்படின்னா உங்களால் டிவைஸ் என்ன தீம் இருக்கும் அது அப்படியே செட் ஆகும். லைட் தீம்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற அந்த ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும். டார்க் தீம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக டார்க் தீம் மாறிடும். ஸோ நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுறவங்க கண்ணுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்த சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா டபுள் டேப் பண்ணுவோம். அதுக்கு டிஃபால்ட்டாக 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் அது போகும். பட் இந்த ஆப்ஷனை நம்ம அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வழக்கம் போல அந்த செட்டிங்ஸ்ல போய் ஜென்ரல்ல போனீங்க அப்படின்னா அதுலயே கீழே டபுள் டேப் டு சிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டைம் டிஃபரன்ஸ் வேணுமோ அதை நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நீங்க அதிகமா ஸ்கிப் பண்ணி வீடியோ பாக்குறீங்களா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிச்சயமா யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்த சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, யூடியூப் மேக்ஸிமம் குழந்தைகளும் நிறையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க யூஸ் பண்றப்ப சில கண்டென்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம அவங்கள ஒவ்வொரு தடவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது நிச்சயமா குழந்தை யூஸ் பண்ணா நம்ம ஒவ்வொரு தடவை அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். பட் உடனே அதை பண்ண முடியல அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி அடல்ட் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே யூடியூப்ல இருந்து மொத்தமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னா, அதுக்கும் இதே மாதிரிதான், செட்டிங்ஸ்ல போங்க, ஜென்ரல்ல போனீங்க அப்படின்னா கீழே ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்க யூடியூப் ரெஸ்ட்ரிக்டட் மோடுக்கு பெறும். உங்க குழந்தைங்க யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே இல்லாம. பட் ஸ்டில் குழந்தைங்க யூஸ் பண்றப்ப நீங்க அதை பேக்ரவுண்ட்ல வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பட் இது ஒரு ஆப்ஷன், யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல அதிகமா யூஸ் பண்ற போற அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, டவுன்லோட் ஆப்ஷன்ஸ்.
ஏதாவது ஒரு வீடியோ நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சு அப்புறமா பார்ப்போம். நான் அதை அதிகமாக யூஸ் பண்றேன், நீங்க அதை யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணுவீங்க நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம வீடியோ பார்த்து முடிச்ச உடனே டெலிட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப சில பேர் தான். ஸோ அதுவும் நம்ம சிஸ்டம்ல இடத்த பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை எப்படி ஒரே கிளிக்ல எல்லாத்தையுமே டெலிட் பண்றது அப்படின்னா, அதுவும் அதே மாதிரிதான் செட்டிங்ஸ்ல போயிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் ஆல் டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த எல்லா வீடியோவும் ஒரே நேரத்தில் டெலிட் ஆயிடும். ஸோ உங்க போன் மெமரி இப்படி நீங்க கிளிக் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்த சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல நம்ம இது வரைக்கும் சர்ச் பண்ண எல்லாமே நம்ம சர்ச் பட்டன் கிளிக் பண்ணும் போது அப்படியே வரிசையை கீழே வரும், அது நீங்களே பார்த்துருப்பீங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்த்த வீடியோவுமே ரீசன்ட் வீடியோஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்ம ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருக்கும், அதாவது லைப்ரரியில உங்களுக்கு வரும். இந்த ஃபீச்சரை நம்ம ஆன் பண்றது மூலமா நம்மளோட வாட்ச் வீடியோ எதுவுமே நம்ம போன்ல சேவ் ஆகாது. தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ச் பண்ண விஷயமும் நம்ம போன்ல சேவ் ஆகாது. நீங்க இதை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா, வழக்கம் போல யூடியூப் செட்டிங்ஸ்ல போய் ஹிஸ்டரி அண்ட் பிரைவசி அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல பாஸ்ட் வாட்ச் ஹிஸ்டரி பாஸ்ட் சர்ச் ஹிஸ்டரி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டு நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன வீடியோ பாத்திருக்கீங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது, உங்க யூடியூபே அதை சேவ் பண்ணி வைக்காது. தென் நீங்க என்ன சர்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுமே உங்களுக்கு நீங்க சர்ச் பண்றப்ப கீழே உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ இது ஒரு பிரைவசி ஃபீச்சர். ஒரு நம்ம போன் வேற யாருக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னென்ன வீடியோலாம் பாத்திருக்கீங்க, நீங்க என்ன கண்டென்ட் பார்ப்பீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இது ஒரு ஃபீச்சர் நிச்சயமா யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரி பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா நோட்டிபிகேஷன். தென் யூடியூப்ல நம்ம கொடுத்த ஏகப்பட்ட சேனல்ஸை நம்ம எல்லாமே வரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம். அவங்க ஒவ்வொரு வீடியோக்கு போல கூட நம்ம நோட்டிபிகேஷன் வரிசையை வந்துட்டு இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது கமெண்ட் பண்ணியிருந்தோம், அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தா கூட நோட்டிபிகேஷன் வரிசையை வந்துட்டே இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, செட்டிங்ஸ்ல போய் நோட்டிபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் டைஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள நீங்க ஒர்க் டைம்ல இருக்கும் போது ஏதாவது நோட்டிபிகேஷன் வரிசையா வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். சோ இதை நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா இது வரைக்கும் மார்னிங்ல இருந்து நீங்க ஈவினிங் வரைக்கும் எந்த நோட்டிபிகேஷன் வந்து அதுமே உங்களுக்கு வராது. எப்ப வரும் அப்படின்னா இதுல போட்டுருக்கும் 7 மணிக்கு அப்புறம் தான், அதாவது நைட் 7 மணிக்கு அப்புறம் தான் எல்லா நோட்டிபிகேஷனும் வரிசையா வரும். சோ இதனால உங்களுக்கு பிடிச்ச அதாவது உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர் போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ண முடியாது. அதே நேரத்துல உங்களுக்கு ஒர்க்கும் டிஸ்டர்ப் ஆகாது. சோ இது ஒரு சூப்பரான ஃபீச்சர், இதை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, நிச்சயமா யூஸ் ஆகும். எனக்கு அது இப்பதான் யூஸ் ஆகிட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணி பாருங்க. தென் அது மட்டும் இல்லாம அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் லிங்கடான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எது எது வேணுமோ வேணாமோ ரீட் பண்ணி பார்த்து நீங்க அதெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க நோட்டிபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ, நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ற யூடியூப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க. தென் வேற யாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை, அதாவது இந்த வீடியோவை அவங்களுக்கு அப்படியே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. தென் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணியா பக்கத்துல இருக்க பள்ளி அரசிங்க அதை நான் போற எல்லா வீடியோ உடனே சேரும். சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். This is RV from RV Tech Tamil signing off.